வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய செல்வியம் வீடியோஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து குக்கீஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப நமக்கு குக்கீஸ்ங்கிறது தெரியும், டெம்பரரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ப்ரௌசர்ல போய் குக்கீஸ் நமக்கு எடுக்க தெரியும். அந்த குக்கீஸை வந்து நம்ம எப்படி செலினியம் வெப் டிரைவர் மூலமா எப்படி குக்கீஸை எடுக்கிறது அப்படிங்கிறதையும், அந்த குக்கீஸை எப்படி பார்க்கலாம் இல்ல அந்த குக்கீஸை எப்படி டெலிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்போ இந்த வீடியோவுக்கு தேவையான ப்ரீ ரெக்வசிட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் டைனமிக் பைண்டிங்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜாவா, சி ஷார்ப் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க. அதில் செட் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அந்த இன்டர்ஃபேஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் ஜென்ரிக்ஸ், கலெக்ஷன்லேயே ஜென்ரிக்ஸ், அது ஜாவா 1.5லேருந்து ஜென்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது தெரிஞ்சிருக்கணும். ஃபாரீச் லூப் தெரிஞ்சிருக்கணும். இது நாளையும் தான் இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனாலும் தெரிஞ்சாலே நம்மளால இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். இப்போ குக்கீஸ் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லைன் உங்களுக்கு தெரியும், லைன் நம்பர் 17, இந்த 17வது லைன் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தெரியும். இதில் ஒரு க்ரோம் டிரைவரை செட் பண்ணியிருக்கோம். இந்த லைன் நம்பர் 19 தான் வெப் டிரைவர் டிரைவர் ஈக்குவல்ஸ் டு நியூ க்ரோம் டிரைவர் அப்படிங்கிறது தான் டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிறது. அதாவது டைனமிக் பைண்டிங்கிறது எப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸோட ரெஃபரன்ஸ். இங்கே வெப் டிரைவருங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், இந்த இன்டர்ஃபேஸோட ரெஃபரன்ஸ் தான் இந்த டிரைவர். ஆனால் அது கரண்ட்டாக அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற க்ரோம் டிரைவர் அப்படிங்கிற இம்ப்ளிமெண்டிங் கிளாஸை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மெமரி ரெஃபரன்ஸில். நமக்கு தெரியும் நியூ க்ரோம் டிரைவர் அப்படின்னு கொடுக்கறது தான் வந்து மெமரி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இந்த மெமரி ரெஃபரன்ஸில் இருக்கிற இந்த டிரைவருங்கிற ஆப்ஜெக்ட் க்ரோம் டிரைவரோட ஆப்ஜெக்டாக, இந்த நியூ க்ரோம் டிரைவருங்கிற கிளாஸோட ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகாமல் வெப் டிரைவரோட ரெஃபரன்ஸா ஆக்ட் ஆகிறது தான் டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிறது. அதாவது பைண்டிங் ரெஃபரன்ஸ் ஆஃப் அன் இன்டர்ஃபேஸ். இங்கே வெப் டிரைவருங்கிறது தான் இன்டர்ஃபேஸ், அதோட ரெஃபரன்ஸ் தான் டிரைவர். டு இட்ஸ் இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ், அதாவது க்ரோம் டிரைவர் அப்படின்னு கொடுக்கறது தான் இந்த டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிறது. இந்த டைனமிக் பைண்டிங் மூலமா இதெல்லாம் தெரியும், டிரைவர் டாட் கெட் எல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறது. இப்போ ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இப்போதான் இந்த டிரைவர் டாட் மேனேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணப்படும். இந்த மேனேஜோடைய ரிட்டர்ன் டேட்டா டைப் இங்கே பாருங்க, நான் வந்து இங்கே செல்னியம் வெப் டிரைவரில் மேனேஜ்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மேனேஜோட ரிட்டர்ன் டேட்டா டைப் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸ். என்ன ஆப்ஷன்ஸை இது கொடுக்கும் அப்படின்னா, இந்த ப்ரௌசர்ல இருக்கிற மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் இது வந்து நமக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த ப்ரௌசர் ஆப்ஷன்ஸை, இப்போ குரோமா இருந்தால் இந்த சைடு இருக்கு இல்லையா, இப்போ ஹிஸ்ட்ரி, டவுன்லோட்ஸ், பிரிண்ட், கேஸ்ட், ஃபைண்ட், மோர் டூல்ஸ், இந்த செட்டிங்ஸ், இந்த மாதிரி ப்ரௌசரில் யூஆர்எல்லுக்கு கீழே இருக்கிற வெப் பேஜில் இல்லாமல் ப்ரௌசர் ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன்ஸை இது நமக்கு கொடுக்கும். அந்த ப்ரௌசர் ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன்ஸை கொடுக்கறது தான் இந்த டிரைவர் டாட் மேனேஜ் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆப்ஷன்ஸில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குக்கீஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எடுக்க போகிறோம். அப்போ ப்ரௌசர் ஆப்ஷன்ஸில் கெட் குக்கீஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடு மூலமா நான் வந்து எல்லா குக்கீஸையும் எடுக்க போறேன். இப்போ இந்த குக்கீஸ்ங்கிறது எப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பண்ண ஹிஸ்டரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த டேட்டா எல்லாமே யூனிக் டேட்டாவா இருக்கும். செட் அப்படிங்கிறது செட் ஆஃப் யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ், இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நான் தனியே ஒவ்வொன்றும் செட்டுங்கிறதுக்கே சீட்டு கிட்ட தான் எக்ஸாம்பிளா சொல்லுவோம், அதுல இருக்கிற ஒவ்வொரு சீட்டும் வந்து யூனிக்கா இருக்கு அப்படிங்கிறதுனால அதுல டூப்ளிகேட்ஸ் இருக்காது. அப்போ நான் இப்போ எடுக்க போறது செட் ஆஃப் குக்கீஸ். இப்போ கெட் குக்கீஸோட ரிட்டர்ன் டேட்டா டைப் குக்கீஸ், செட் ஆஃப் குக்கீஸ், அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். இதை தான் ஜென்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதில் வேற எதையுமே ஸ்டோர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால செட் ஆஃப் குக்கீஸ், அதை நான் செட் இந்த டேக் போட்டு குக்கீஸ் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ இப்போ இந்த குக்கீஸில் என்னோட ப்ரௌசரில் இருக்கிற எல்லா குக்கீஸும் வந்து ஸ்டோர் ஆயிடும். இந்த குக்கீஸில் ஒன்றா நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரு ஃபார் ஈச் லூப்பை யூஸ் பண்ணி, இப்போ இந்த குக்கீஸில் லிஸ்ட் ஆஃப் குக்கீஸ் எல்லாமே, குக்கி எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. அதை நான் குக்கிங்கிற கிளாஸ் ஒன்று இருக்கு, அந்த கிளாஸும் செலினியமில் இருக்கு, அந்த கிளாஸில் இருக்கிறது மூலமாக நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இன்டர்வியூ ஆங்கிளில் எப்படி எல்லா குக்கீஸையும் டெலிட் பண்ணுவீங்க, இப்போ வந்து ஹிஸ்ட்ரி எல்லாம் டெலிட் பண்ணணும், குக்கீஸ் எல்லாம் டெலிட் பண்ணணும், குக்கீஸை டெலிட் பண்ணிட்டு எனக்கு இதே பேஜ் திரும்ப லோட் ஆகி பார்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ டிரைவர் டாட் மேனேஜ் டாட் டெலிட் ஆல் குக்கீஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதுவும் ஆப்ஷன்ஸ்லேயே இருக்கு. அந்த டெலிட் ஆல் குக்கீஸ் மெத்தட் மூலமாக நம்ம அதை பண்ணலாம். அப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது கெட் குக்கீஸ் மூலமாக எப்படி குக்கீஸ் லிஸ்ட்டை எடுத்துக்கிடுறது,
இன்னொன்று எப்படி குக்கீஸ் எல்லாம் எல்லா குக்கீஸையும் டெலீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இனி வர்ற வீடியோஸ்லையும் செல்வியம் தொடர்பான கண்டினியூஸாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.